அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இவர் போல் ஒருத்தர் ஊருக்கு இருந்தால் சூப்பரோ சூப்பர் இவர் வந்து பரோபகாரிங்க இவர் வந்து ஈகை பெருந்தகைங்க இவர் வந்து கடிவ கர்ணனுங்க இவர் வந்து ஆபத் பாந்தவனுங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் ஊரில் யாருக்காவது கஷ்டம்னா ஓடி ஓடி உழைக்கிறதில்ல இவருக்கு நிகர் இவரே தான் அப்போது யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் தன்னிச்சையாக கிடைச்சிடும் இவர் தான் வந்து ஊருக்கு உழைப்பவன் அப்புடின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக என்ன அமைப்பு வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் பாவத்தில் சுபகிரகம் இருக்கணும் நான்காம் பாவத்தில் சுககிரகம் இருக்கணும் நான்காம் அதிபதியும் சுபராக இருந்து பலம் பெற்று அவருடைய தொடர்பு சுபரோட இருந்துச்சுன்னா இவர் தன்னலம் கருதாது பொது சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு பாடுபடும் பெருந்தகை இவர் அதாவது பொதுநலவாதின்னு சொல்லிக்கலாம் யார் எடுப்பார் கைப்பில்லை யார் என்ன உதவி கேட்டாலும் இவர் செய்வார் இவருக்கு இது மட்டுமா என்ன ரூல் சொல்லியிருக்கோம் நான்காம் பாவத்தில் சுபகிரகம் இருந்து நான்காம் அதிபதியும் சுபராக இருந்து அவர் சுபர் சம்பந்தம் பெற்றால் அவர் தன்னலம் கருதாவது பொதுநலவாதியாக இருப்பார்னு நம்ம சொல்லியிருக்கோம் நான்காம் அதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணம் அல்லது ரெண்டு பன்னெண்டில் இருந்தால் அனைவருக்கும் உதவி செய்யும் நல்ல பண்பாளராக இவர் இருப்பார் இவர் தான் கர்ணன் யார் எது கேட்டாலும் இல்லைங்காமல் மறக்காமல் கொடுத்துருவார் ஸோ இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருந்தால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் வராது கஷ்டத்தை வந்தாலும் இவர்கிட்ட உதவின்னு கேட்டால் இல்லைங்க அம்மா என்னென்ன முடியுதோ அதெல்லாம் கொடுத்து உதவுவார் ஆக இவர் போல் ஒருத்தர் தான் உருக்கு வேண்டும் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் சார் எல்லாத்துக்கும் இந்த மனசு வாட்சாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நீங்களும் அந்த ஈகை பண்பாளி மாதிரி தான் இருப்பீங்க உங்கள்கிட்ட யார் எதை கேட்டாலும் தயங்காமல் இல்லைங்காமல் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுவீங்க ஸோ இந்த நல்ல பண்பு என்பது எல்லாருக்கும் வாச்சிடாது கிரக இணைவுகளே அத்தகைய பண்புகளை வாரி வழங்குகிறது ஸோ நீங்களும் கலியுக கர்ணனாக வேண்டுமென்றால் ஈகை பெருந்தையாக பெருந்தகையாக ஆக வேண்டுமென்றால் பரோபகாரியாக ஆக வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்திலும் நான் சொன்ன இந்த இணைவுகள் இருக்க வேண்டும் இந்த இணைவுகள் நிச்சயம் இருந்தால் நீங்களும் பரோபகாரி கலியுக கர்ணன் எல்லோராலும் விரும்பத்தக்க ஒரு கொடையாளியாக இருப்பீர்கள் ஆக உங்கள் ஜாதகத்திலும் இந்த இனவு இருந்தால் நிச்சயம் நீங்களும் கலியுக கர்ணன்தான் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும் அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி ஆன்லைன் முறையில் பிரிகிணந்தி நாடி ஜோதிட வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ செவன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு வகுப்பு பற்றிய விவரங்கள் மற்றும் கட்டண விவரங்களை கேட்டறியலாம் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்